ஜாழ் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு, சடலமாக மீட்கப்பட்ட பெண். ஜாழில் 15 வயது சிறுமியுடன் காதல், 21 வயது பிரான்ஸ் இளைஞனுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. நாமல் குழுவினரை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிய ஜனாதிபதி ரணில். மீண்டும் குறைக்கப்பட்டது கோதுமை மாவின் விலை. மீனவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய கடற்றொழில் அமைச்சு. வரலாற்றில் முதல் முறை இலங்கையில் அறிமுகமாகும் புதிய போக்குவரத்து சேவை. ஹலோவீனை கொண்டாடச் சென்றவர்களுக்கு நிகழ்ந்த சோகம், 149 பேர் பலி, இலங்கையர்களும் உயிரிழப்பு. இறுதியாண்டில் காவிகளை துறக்கும் பல்கலைக்கழகங்களில் கற்கும் பிக்கு மாணவர்கள், அமைச்சர் விதுர தகவல். ஜாழில் அதிகரிக்கும் பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வு, அதிர்ச்சி தரும் ஆய்வறிக்கை. பண்டிகை கால மகிழ்ச்சி செய்தி, அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு. இன்று இடியுடன் கூடிய கனமழை, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. ஜாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் உடலை அடையாளம் காட்டி பெற்றுக் கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளது. யாழ் பேருந்து நிலையத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை பெண்ணொருவரின் சடலம் காணப்படுவதாக யாழ்ப்பாண காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சுமார் 60 வயதுமிக்க கருப்பு நிறமுடைய பெண், மஞ்சள் நிற சட்டையும் நீல நிற பாவாடையும் பச்சை மற்றும் வெள்ளை நிறமுடைய சேலை அணிந்திருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலை செல்லும் 11 வயது சிறுமியை பெற்றோரின் பாதுகாப்பில் இருந்து கூட்டிச் சென்று குடும்பம் நடத்திய 21 வயது இளைஞனை விளக்குமறிகளில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த நபரை எதிர்வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்குமறிகளில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக காங்கேசந்துறை விசேட மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். யாழில் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்ட 15 வயது சிறுமி மற்றும் 21 வயது இளைஞன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்வியங்காட்டு பகுதியை சொந்த இடமாக கொண்டு பிரான்சில் வசித்து வந்த 20 வயது இளைஞனுக்கும் அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமிக்கும் இடையில் காதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் யாழ்ப்பாணத்திற்கு வந்த இளைஞன் தன்னுடைய காதலியை திருமணம் செய்து கொண்டு தலைமறைவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவையை உடனடியாக நியமிக்காவிட்டால் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அச்சுறுத்தச் சென்ற பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்கள் அவமதிக்கப்பட்டுள்ளனர். தேவையேற்படின் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்குமாறும் தாம் விரும்பும் போதே அமைச்சரவை நியமிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை தோற்கடிக்க இந்த குழு எவ்வாறு செயற்பட்டது என்பதை தான் அறிந்திருப்பதாக கூறிய ஜனாதிபதி, அவ்வாறு தொடர்ந்து செயற்பட முடியாதென்றும் தேவை ஏற்பட்டால் வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்குமாறும் தெரிவித்துள்ளார். இதனால் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ரணில் மீது கடும் கோபத்தில் இருப்பதாக அரசியல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வரவிருக்கும் பண்டிகை காலம் முடியும் வரை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைக்கப்படும் என இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையினை 250 ரூபாவாக குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறாயினும் கோதுமை மாவின் விலை குறைக்கப்பட்டதன் பயனை நுகர்வோருக்கு வழங்குமாறு பேக்கருக்கு உரிமையாளர்களிடம் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. 1 கிலோகிராம் கோதுமை மாவின் மொத்த விலை 5 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் பேச்சாளர் நிகால் செனவிரத்தின தெரிவித்துள்ளார். அக்டோபர் 28 முதல் டிசம்பர் 31 வரை அமலுக்கு வரும் வகையில் திறந்த கணக்குகள் ஊடாக கோதுமை மாவு இறக்குமதி செய்ய அரசு அனுமதித்ததன் விளைவாக கோதுமை மா குறைப்பு ஏற்பட்டது. கோதுமை மாவிலை குறைக்கப்பட்ட போதிலும் பேக்கரி பொருட்களின் விலைகள் குறையவில்லை என நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீன்பிடி துறைமுகங்களுக்கு நாளாந்தும் 5 லட்சம் லிட்டர் மண்ணெண்ணெயை வழங்குவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் எரிபொருள் பிரச்சினை தொடர்பான கலந்துரையாடலின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக அதன் செயலாளர் இந்து கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்பட உள்ளது. இதற்காக சுமார் 27,000 மீன்பிடி படகுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மீன்பிடி படகுகளில் பெரும்பாலானவை நாளாந்த மீன்பிடியில் ஈடுபடுவதுடன் கடந்த காலங்களில் அவர்கள் எதிர்கொண்ட பிரதான பிரச்சினை மண்ணெண்ணெய் தட்டுப்பாடாகும். இதேவேளை மீன்பிடி துறைமுகங்களின் குறைபாடுகள் மற்றும் மீனவர்கள் எதிர்நோக்கு பிரச்சினைகளை கண்டறியும் விசேட வேலை திட்டம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடத்துனரின்றி இயங்கும் அதிநவீன பேருந்து சேவையினை ஆரம்பிக்க போக்குவரத்து அமைச்சு திட்டமிட்டுள்ளது.
பொது போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சர் மந்துல குணவர்த்தனவுக்கும் தனியார் தொழில்நுட்ப குழுவிற்கும் இடையில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கையடக்க தொலைபேசி செயலி மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த போக்குவரத்து சேவை தொடர்பில் இந்த கலந்துரையாடலின் போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு, கோட்டை, கொம்பனித்தெரு, கொள்ளுப்பட்டி, பம்மலப்பட்டி, பொரளை, நகர மண்டபம் உட்பட கொழும்பு நகரின் பெரும்பாலான பிரதான நிலையங்களை உள்ளடக்கியதாகவே இந்த திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் இடம்பெற்ற ஹலோவீன் கொண்டாட்டத்தில் உயிரிழந்தவர்களில் இலங்கையர் ஒருவரும் அடங்குவதாக வெளிவகார அமைச்சர் அலிசப்பை தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் தலைநகர் சியோலில் ஏற்பட்ட சன நெரிசலின் காரணமாக குறைந்தது 149 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் 76 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹலோவீனை கொண்டாடும் முகமாக ஒரு பெரிய கூட்டம் பிரபலமான இதாவோன் என்ற சன்னிதிக்குள் நுழைய முற்பட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கண்டி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான முகமது ஜினாத் என்ற இளைஞனும் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பரிதாபமாக உயிரிழந்த இளைஞன் அண்மையில் திருமணம் செய்து கொண்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. தென்கொரியாவின் தலைநகர் சியோலில் இடம்பெற்ற இந்த அனர்த்தம் காரணமாக இதுவரை 160 பேர் உயிரிழந்துள்ளனர். பௌத்த பல்கலைக்கழகங்களில் கற்கின்ற பிக்கு மாணவர்களில் 45 வீதமானோர் இறுதியாண்டில் காவிகளை துறந்து சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புவதாக தெரிய வந்துள்ளது. புத்த சாசனம், சமய விவகாரங்கள் மற்றும் கலாச்சார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க அமைச்சுக்குழுக்கான ஆலோசனை தெரிவுக்குழு கூட்டத்தில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் சிறு வயதில் துறவரம் போனும் பௌத்த பிக்குகளில் ஒரு சிலர் வயது வந்த பின்னர் காவியினை துறந்து சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பும் நிலைமை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பௌத்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி கற்று வரும் பெரும்பாலான பிக்குகள் பட்டங்களை பெற்ற பின்னர் துறவரத்தில் இருந்து விலகி சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புவதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் மாவட்டத்தில் பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது அதிகரித்துள்ளதாக யாழ்ப்பாண காவல்துறை தரவுகளில் இருந்து தெரிய வருகிறது. யாழ் மாவட்டத்தில் 2020 16 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் மீது பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் இடம்பெற்றதாக 38 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றுள் காங்கேசந்துறை காவல்துறை பிராந்தியத்தில் 10 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதிகமான சம்பவங்கள் அச்சுவேலி காவல்துறை பிரிவில் இடம்பெற்றுள்ளன என யாழ்ப்பாண காவல்துறை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் பகிரங்க கணக்கு முறைமைக்கு அமைவாக அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதால் பொருட்களின் விலைகள் குறைவடைந்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதேபோன்று எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலை மேலும் குறைவடையும் என அமைச்சர் கூறியுள்ளார். அமைச்சில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது சீனி, பருப்பு உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை எதிர்வரும் சில மாதங்களுக்கு எந்தவொரு தட்டுப்பாடும் இல்லாமல் சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையைச் சூழவுள்ள பகுதிகளில் ஒரு கீழ் வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை விருத்தியடைந்து வருகிறது. எனவே நாடு முழுவதும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. ஜால் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு, சடலமாக மீட்கப்பட்ட பெண். ஜாலில் 15 வயது சிறுமியுடன் காதல், 21 வயது பிரான்ஸ் இளைஞனுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. நாமல் குழுவினரை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிய ஜனாதிபதி ரணில். மீண்டும் குறைக்கப்பட்டது கோதுமை மாவின் விலை. மீனவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய கடற்றொழில் அமைச்சு. வரலாற்றில் முதல் முறை இலங்கையில் அறிமுகமாகும் புதிய போக்குவரத்து சேவை. ஹலோவீனை கொண்டாடச் சென்றவர்களுக்கு நிகழ்ந்த சோகம், 149 பேர் பலி, இலங்கையர்களும் உயிரிழப்பு. இறுதியாண்டில் காவிகளை துறக்கும் பல்கலைக்கழகங்களில் கற்கும் பிக்கு மாணவர்கள், அமைச்சர் விதுர தகவல். ஜாலில் அதிகரிக்கும் பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வு, அதிர்ச்சி தரும் ஆய்வறிக்கை. பண்டிகை கால மகிழ்ச்சி செய்தி, அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு. இன்று இடியுடன் கூடிய கனமழை, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை.